ഇപ്പോൾ രജനീകാന്ത് മക്കൾ മന്ത്രം ഭാരവാഹികളെ അഭിസംബോധന ചെയ്യുകയാണ്. തത്സമയം രാഷ്ട്രീയ പാർട്ടിയുടെ പ്രഖ്യാപനം, ഔദ്യോഗിക പ്രഖ്യാപനം ഉടൻ ഉണ്ടാകുമെന്നാണ് സൂചന. ஸோ வேண்டாம் படிப்படி போலி மூணாவதும் இம்பார்ட்டண்ட் அது மட்டும் நான் சொன்னேன். இந்த மாதிரி நான் வந்து சிஎம் கேட்டில்னு சொன்ன உடனே அஃப்கோர்ஸ் நான் வந்து சிங்கனாக இருந்தால் கூட டெஃபரெண்ட் நானே ஒத்துக்க மாட்டேன். இது வந்து அதை எல்லோரும் ஒத்துப்பாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியும். பட் அட்லீஸ்ட் ஒரு 10% 15% வந்து அவங்கள வந்து இல்லைங்க அது என்ன சொல்கிறாங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க சொல்லி ஒரே வந்து அது வந்து எனக்கு பிடிக்கல. என்ன ஒழுக்கம் ஒழுக்கம் தான் சொல்லிட்டுருக்கேன். நான் பேசலாம் தம்பியும் பேசலாம் ஒழுக்கமே திசை இல்லாமல் அது வந்து அன்றைக்கி ரொம்ப எனக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இருந்தது. அதாவது தொண்டவங்களை யார் தலைவன் சொல்கிறது யார் கேட்குறாங்களோ அவன் தான் தொண்டை. தொண்டவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறவங்களாம் தலைவன் இல்லை. அதுதான் நான் வந்து சொன்ன வழியை வந்து இப்படி இருக்குது இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் வந்து என்னமோ இந்த முதலமைச்சர் பதவி வேண்டாங்கிறது ஏதோ ஒரு கம்ப்ளீட்டாக ஏதோ பேர் தியாகம் பண்ணுற மாதிரி பெரிய தியாகி மாதிரி இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டென்ட்டு அப்படி பண்ணாலும் சில பேர் நினைக்கலாம். நான் இப்போ சொல்கிறது இல்லைங்க. 2017 31st December அன்றைக்கே நான் வந்து சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் போடுங்க, இந்த டிப்ஸ் போடுங்க. என்னாச்சு அரசியலுக்கு பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ நான் வர்றது கிடையாது. அது நீங்க வந்து நான் கனவுல கூட நடத்துற அளவுக்கு 1000 மடங்கு கொடுத்துட்டீங்க. பதவிக்கு பதவிக்கு எனக்கு ஆசை இருந்தா 1996லயே அந்த நாற்காலியில் தேடி வந்தது. அது வேண்டாம்னு தள்ளி வச்ச நாற்பத்தஞ்சு வயசுலயே எனக்கு அந்த பதவி ஆசை இல்லை. 68 வயசுல அந்த பதவி ஆசை எனக்கு வருமா? அப்படி வந்தா நான் பைத்தியக்காரன் இல்லையா? ஆன்மீகவாதி சொல்றதுக்கு தகுதியற்றவனா? பதவிக்காக இல்ல, நான் அரசியலுக்கு பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ நான் வருவது கிடையாது. அப்பவே நான் சொல்லிருக்கேன், நான் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்பவுமே வெளிப்படையா எல்லாமே நான் சொல்றதுதான். எனக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும். இங்க ஒரு அரசியல் மாற்றம் வேணும். நல்ல தலைவர்கள் வரணும். ஒரு நல்ல தலைவன் சொன்னால் நல்ல தலைவர்களை உண்டாக்குறவன் தான் ஒரு நல்ல தலைவன். பேர் இருக்கிற அண்ணா நான் மிகவும் மதிக்கிற தலைவர். எத்தனை தலைவர்களை உண்டாக்குனாங்க அவர், எத்தனை தலைவர்கள் உண்டாக்குற தம்பி வா தலைமை ஏற்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்குன தலைவர்கள் தானே இத்தனை நாளும் வந்து ஓட்டிகிட்டு இருந்தது. இப்போ யார் இருக்காங்க சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்காங்க நல்ல தலைவருக்கு? எல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு இன்னும் வரல. அவங்களெல்லாம் கொண்டு வரணும், கொண்டு வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி ஒரு எந்த என்ஆர்எஸ்ல நம்ம வெளிநாட்டில் எப்படி இருக்காங்க தெரியுமா? ஏதாவது கொஞ்சம் ஹோப் கிடைச்சா போதும். எத்தனை ஒரு கோடி கோடி சம்பாதிச்சு கூட அதை விட்டு இங்கே வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு ஹோப் கொடுக்கணும் அவங்களுக்கு, இங்கே கொண்டு வரணும். சரி, இது வந்து இப்போ நீங்கள் நினைக்கலாம் விடுங்கல்லாம் இதை நினைக்கலாம். இது வந்து இவங்க கொள்கை, இதெல்லாம் இப்போ ஏன் சொல்கிறாங்க? இது வந்து கட்சி ஆரம்பித்து அப்போ வந்து சொல்ல வேண்டிய தேர்தல் சேனத்தில் வந்து சொல்ல வேண்டியது இப்போவே வந்து ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. உண்மை, வெளிப்படத்தன்மை, செல்ஃப்லெஸ்னஸ். உண்மைக்கு ஒரு பவர் இருக்குது, செல்ஃப்லெஸ்னஸ்க்கு ஒரு பவர் இருக்குது. രാഷ്ട്രീയവും വ്യവസ്ഥയും മാറണം എന്നാണ് രജനീകാന്ത് ഏറ്റവും ഒടുവിലായി മക്കൾ മന്ത്രം ഭാരവാഹികളെ അഭിസംബോധന ചെയ്യുന്ന വേളയിൽ പറയുന്നത്. അതായത് പുതിയ രാഷ്ട്രീയ പ്രസ്ഥാനം ഉടൻ രൂപീകൃതമാകും അല്ലെങ്കിൽ പ്രഖ്യാപിക്കും എന്ന ഒരു സൂചന കൂടിയാണ് ഇതുവഴി നൽകുന്നത്. യുവാക്കൾക്ക് പ്രാധാന്യം നൽകുന്ന തരത്തിലേക്കുള്ള ഒരു രാഷ്ട്രീയ പ്രക്രിയയാണ് ഉദ്ദേശിക്കുന്നതെന്നും രജനീകാന്ത് സൂചിപ്പിക്കുന്നു.